இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து கலப்பு எண்களின் பண்புகள் பார்ட் 50 12th மேத்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கலப்பு எண்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கலப்பு எண்கள் கூட்டலை பொறுத்து கீழ்காணும் பண்புகளை நிறைவு செய்யும். ஃபஸ்ட்டு வந்து அடைவு பண்பு. அடைவு பண்பு அப்படிங்கிறது ரெண்டு Z1 Z2 அப்படின்னு ரெண்டு கலப்பெண்கள் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு கலப்பு எண். ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய Z1 Z2 ஆட் பண்ணி திரும்ப ஒரு கலப்பெண் கிடைக்கும் பொழுது அது அடைவு பண்பை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடைவு பண்பு என்பது Z1 Z2 அப்படிங்கிற இரண்டு கலப்பெண்கள் தனித்தனியாக எடுத்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணால் திரும்ப ஒரு கலப்பெண் கிடைக்கும், அது வந்து அடைவு பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே அடைவு பண்பு பெருக்கல்லையும் வரும். இது வந்து கூட்டலில் அடைவு பண்பு, அடுத்து வரக்கூடியது வந்து பெருக்கலில் அடைவு பண்பு. கழித்தலில் வந்து அடைவு பண்பு நமக்கு கிடையாது. பெருக்கலில் நம்ம எப்படி எழுதலாம், Z1 × Z2 = அதனுடைய ப்ராடக்ட்டும் வந்து ஒரு கலப்பெண்ணாக அமையும். ஸோ இதுவும் கிடைக்கக்கூடியது ஒரு கலப்பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அடைவு பண்பு பார்த்தோம். அடுத்தது வந்து பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்புனா Z1 + Z2 ஆட் பண்ணால் அது Z2 + Z1 அந்த ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். Z1 Z2 ஆட் பண்ணி வர்ற ஆன்சருக்கும் Z2 Z பண்ணி வர்ற ஆன்சரும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அந்த மாதிரி சமமாக இருந்தால் அதை நம்ம பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே பரிமாற்று பண்பு பெருக்கல்லையும் வரும். ஸோ பரிமாற்று பண்பு கூட்டலில், தென் பரிமாற்று பண்பு பெருக்கலில் வரக்கூடியது Z1 × Z2 = Z2 × Z1. அதாவது மாற்றி பெருக்கிற ஃபஸ்ட்டு Z1, அடுத்தது Z2, தென் Z2 and Z1 ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும்னு சொல்கிறோம். அடுத்தது சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு அப்படின்னா மூணு நம்ம எடுத்துக்கிறோம், Z1 Z2 Z3. இந்த மூணு தனித்தனியாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு Z1 Z2 ஆட் பண்ணி அது கூட Z3 ஆட் பண்ணால் வரக்கூடிய அந்த கலப்பெண், அந்த ஆன்சர் எதுக்கு சமமாக இருக்குன்னா Z1 + Z2 + Z3. இது சொல்கிறது தான் பார்த்தா சிரமமாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட்டு ரெண்டே ஆட் பண்ணுற, அடுத்தது தேர்டை வச்சு ஆட் பண்ணுற. இந்த ப்ராக்கெட் மட்டும் மாறும். ஃபஸ்ட்டு Z1 Z2 போடுற, அடுத்து வந்து Z2 Z3 போடணும். இது வந்து கூட்டலில் சேர்ப்பு பண்பு, கூட்டலில் வரக்கூடிய சேர்ப்பு பண்பு. அடுத்தது வந்து பெருக்கலில் வரக்கூடிய சேர்ப்பு பண்புனா Z1 Z2 ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் எடுத்துக்கிறோம், அடுத்தது Z3. இது ஈக்குவல்ட்டு Z1 ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுட்டு Z2 Z3 Z2 Z3 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் Z1 பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வந்து இதற்கு சமமாக இருக்கும். அடுத்து வரக்கூடியது கூட்டல் சமணி. நமக்கு வந்து கூட்டல் சமணி வந்து 0 அப்படின்னு தெரியும். இதுவே கலப்பெண்ணாக எழுதும் பொழுது 0 + I0 அப்படின்னு எழுதுவோம். 0 என்பது மெய்ப்பகுதி, I0 என்பது இது இந்த 0 வந்து கற்பனை பகுதி. ஸோ கூட்டல் சமணி என்ன வரும், 0 + I0. அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அதாவது Z2 ஒரு 0 ஆட் பண்ணால் 0 + Z = Z. எப்போவுமே நம்ம அந்த மாதிரி சமணின்னு சொல்கிறப்போ LHS ஆட் பண்ணணும், RHS ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து Z அப்படின்னு சொல்லி காமிக்கணும். பெருக்கலில் நமக்கு பெருக்கல் சமணி என்ன, 1. ஏன்னா சப்போஸ் 1 × 4 சொல்கிறோம், அதே 4 தான் கிடைக்கும். ஸோ ஒன்றால் ஒரு எண்ணை பெருக்கும் பொழுது திரும்ப அதே எண் கிடைச்சா அந்த ஒன்றை நம்ம பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் கலப்பெண்ணில் பெருக்கல் சமணியை 1 நம்ம எப்படி எழுதுவோம், 1 + I0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். 1 என்பது மெய்ப்பகுதி, 0 என்பது கற்பனை பகுதி. இது எதுக்கு சமமாக இருக்கும், 1 சமமாக இருக்கும். அடுத்து வரக்கூடியது
ஸோ இங்கே தான் கூட்டல் சமணி போட்டிருக்கிறோம். 0 = 0 + i × 0. பெருக்கல் சமணிக்கு 1 = 1 + i × 0. அடுத்தது கூட்டல் நேர்மாறு. நேர்மாறு அப்படின்னா இப்போ 4 இருக்குது, இதனுடைய நேர்மாறு என்ன? -4. ஏன்னா இதை கூட்டினா என்ன கிடைக்கும்? நமக்கு 0 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கழித்து வரும்பொழுது 0 கிடைச்சதுன்னா இந்த -4 என்பதை +4 நேர்மாறு. ஸோ 4 நேர்மாறு -4 அல்லது -4 நேர்மாறு 4 அப்படின்னு சொல்ல முடியா. அதே மாதிரி கலப்பு எண்ணில் இஜட்டின் நேர்மாறு -z, -z நேர்மாறு +z அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுதான் அங்கே ஸ்டெப் எழுதியிருக்கு. ஸோ இஜட் ப்ளஸ் -z = -z + z = 0 அப்படின்னு சொல்லி வரணும். இந்த நேர்மாறு எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கூட்டல் சமணி இந்த இடத்துல வரும், அது கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது கூட்டல் சமணி இங்கே 0 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இடத்துல வரும். ஸோ நேர்மாறு கண்டுபிடிக்கும் போகிறப்போ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் கூட்டல் சமணி இருக்கும். ஸோ இந்த கூட்டல் சமணி 0 வர்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா +z எதை செலக்ட் பண்ணணும்? கண்டிப்பாக -z அப்படின்னு எடுத்தால் தான் அந்த 0 வந்து நமக்கு கிடைக்கும். இதே பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பெருக்கல் சமணியில் பெருக்கல் சமணி 1 சொல்லட்டும், பெருக்கல் நேர்மாறு அப்படின்னா 1/4 இப்போ 4 இருக்குது, இதனுடைய பெருக்கல் நேர்மாறு என்னன்னு சொல்லுவோம்? 1/4. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்கும். 1 என்பது என்ன? பெருக்கல் சமணி. இப்போ தான் சொன்னேன் இந்த பெருக்கல் சமணி இந்த பக்கம் RHSல ரைட் ஹேண்ட் சைடில் பெருக்கல் சமணி கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம என்ன நம்பர் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி 4 நேர்மாறு 1/4, 1/4 நேர்மாறு 4 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து சாதாரண எண். இதே கலப்பெண்ணில் சொல்கிறப்போ இஜட்டின் நேர்மாறு அப்படின்னு சொல்கிறத z−1, பவரில் வந்து -1 போடுறோம். சப்போஸ் இதை நம்ம பெருக்கினா என்னாகும்? 1/z வரும். இது கேன்சல் பண்ணி நமக்கு அந்த 1 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது பங்கீட்டு விதி. பங்கீட்டு விதி இப்போ நம்ம சாதாரணமாக நம்ம பங்கீட்டு விதி அப்படின்னா இங்கே 4 (brackets) இங்கே x + y இப்படி இருக்குன்னு வை, அல்லது z (brackets) x + y, இதை நம்ம அப்படியே உள்ளே கொண்டு போவோம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? zx + zy அப்படின்னு எழுத முடியா. ஸோ இன் திஸ் வே z1(brackets) z1 + z2 = இந்த z1 உள்ளே கொண்டு வரும். பங்கீட்டு அப்படின்னா பங்கிடுதல், இந்த வெளியில் உள்ள உறுப்பை ஒவ்வொன்றுக்கும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ z1(z2) + z1(z3) அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ மற்றும் இதை ப்ராக்கெட் அப்படியே மாற்றியும் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டுக்கும் ப்ராக்கெட் எடுத்திருக்கு, அடுத்ததில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் ப்ராக்கெட் எடுத்து அதே ஆன்சர் வந்து காமிக்கிறோம். ஸோ பங்கீட்டு விதி வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து அந்த பண்புகளினுடைய இதை சார்ந்த சம் வந்து அடுத்ததில் பார்க்கணும்.